ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி தமிழ் டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேனலில் வந்து 4000 வாட்சிங் டைம், 1000 சப்ஸ்கிரைபர் வந்து புதிதாக யூடியூப் ஸ்டூடியோன்னு ஓப்பன் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். நம்முடைய சேனல் 4000 வாட்சிங் டைம் வந்திருக்கா, அதில் 1000 சப்ஸ்கிரைபர் எவ்வளோ வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேனலில் 185 சப்ஸ்கிரைபர் இருக்குது. 1000 சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டிக் ஆகிடும். அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாட்சிங் டைம் அவர்ஸ், 4000 வாட்சிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இப்போது இந்த வாட்சிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி 12 மந்த் ஆகிடுச்சு, நம்முடைய சேனல் வந்து எலிஜிபிளாக கண்டிப்பாக அந்த கணக்கெடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே கீழே கொடுத்துருக்க பார்த்திங்கன்னா எலிஜிபிள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் மீ வித் இன் எனபிள் கொடுத்துட்டோன்னா 4000 வாட்சிங் டைம், 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சுன்னா நம்முடைய மெயிலுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்ட்டு நமக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். இப்போ நம்ம அங்கே எனபிள் பண்ணலாம். எனபிள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சொல்லிடுச்சு, வி ஹவ் சென்ட் யுவர் இமெயில் ஐடி, யுவர் எலிஜிபிள் அப்ளை. நான் உங்களுடைய சேனல் வந்து நீங்கள் எலிஜிபிள்னா உங்களுடைய இமெயிலுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்க போகிறோம். யூடியூப் ப்ரோக்ராம் யுவர் சேனல் 4000 பப்ளிஷ் வாட்சிங் அவர் 12 மந்த் 1000 சப்ஸ்கிரைப். நம்முடைய சேனல் 1000 சப்ஸ்கிரைப் 4000 வாட்சிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்முடைய சேனல் வராமல் போச்சுன்னா நம்முடைய சேனல் வேஸ்ட்டாக அனைவரும் கேட்குற ஒரே டவுட் இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஏதோ ஒரு வேலை இருக்குது, நான் எங்கேயோ போயிட்டேன், ஆனால் சேனல் வந்து 5 மாதம் எந்த வீடியோவும் போடலை. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 மாதம் கழித்து போடுறேன், ஆனால் வாட்சிங் டைம் 2000 வந்துடுச்சு, 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு, வாட்சிங் டைம் வரலை. நான் என்ன பண்ணுறது, என்னுடைய சேனல் வேஸ்ட்டாக? வேஸ்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் அந்த டைம், இப்போ இந்த 12 மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 12/1/2020 ஓகேங்களா, அடுத்த வருஷம் 1/12/2020 வரையும் உங்களுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா. அந்த 20க்குள்ளே உங்களுடைய 12 மாதத்துக்குள்ளே உங்களுடைய சேனல் வந்து எலிஜிபிள் ஆகலனா அதுக்கு மந்த்து பார்த்திங்கன்னா அந்த 1/12/2020 1/12/2021 வருஷம் வரையும் உங்களுடைய சேனல் எலிஜிபிள் ஓகேங்களா. டைமிங் வந்து மாறிடும் ஓகேங்களா, இந்த கணக்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்களா, அப்போது அந்த கணக்குலேருந்து அந்த கணக்கு மாறிடும் ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய சேனல் அப்போ தான் வந்து ரிவ்யூ பண்ணுவோம். 12 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சிங் டைம் வந்தால் உங்களுடைய சேனல் ரிவ்யூ பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய சேனல் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ போடுறது ஒரு கண்டென்ட், இப்போ யூடியூப்பை பற்றி போகிறீங்கன்னா யூடியூப்பை இப்போ என்னென்ன சட்டம் திட்டம் கொண்டு வராங்க, என்ன எலிஜிபிள் கொண்டு வராங்க, இப்போ யூடியூப் ஸ்டுடியோ எப்படி கொண்டு வராங்க, லைவ் வீடியோ எப்படி கொண்டு வராங்க, அந்த மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் என்னென்ன தேவையோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தகவல் மிக முக்கியமோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணலாம் ஓகேங்களா. கண்டிப்பாக இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கான இருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.